येसु क्रिस्तुवुक्कुम पास्ट फैमिली पास्टर नंरीये अपोस्तलर 13:22 ईसायन कुमारन तावीदे हृदयवन कंडेन साक्ष्यम हालेलुया पाती इस्रवेल राजाकल लाइक एपड़ना वो सवल तावीद सालमोन जेरोबयाम एरोबयाम योसेबात मनासे आहाब अदमारी नरेय उसिया राजाला नरेय पेर एसेकिया नरेय पेर इरुकांगा एल्ला राजावुम इरुक्कुम्बोधु आना इंद तावीद मट्टु वंदु आंडवर एन्न सोल्रार कर्तर एन्न सोल्रारना एन हृदयत्तुक्कु एट्रवना ना तावीद मट्टुम तान पाक्करेन अप्पडिन सोल्रार एन अप्पडि सोल्रार एदावदु सोल्ल मुडियुमा एन तावीद मट्टुम एन्नोड हृदयत्तुक्कु एट्रवन अप्पडिन सोल्रार कर्तर और विषयम कैटाराजा कैटल नंबर ओके आलय नाट अद अब अब योसपाद ना सो इतना नरिया विषय नहीं करक्टा ना वो इलेमुड़ा बट मूणु विषय मट ना सोलानसिकला वो फा पड़ मुड़ा ना इंपार्ट मट ना सोलें सामवेल 24 आक्चुअल फर्स्ट वो इज्रेल फर्स्ट किंग वो सौल सवल सामवेल राजा अभिषेक पड़ा आंडोर कर्तर मुद्दा सवलता तेरक आना सवल पड़ा कीपड़ पटा आंडवर सुल्द सो देव वार्ते की कीपड़ पोन सवल कट राजभार पिंगपुद तावीद वह अभिषेक पड़ा सामवेल यूशल इतनी राज वंशो राज परंपर अब किंगो आश राजन पयान पेर सो इपड़ी अगर जेनरेशन वो अंद परंपरा वह किंगण अब नैक्रडत कड़सल तावीद राजावा अभिषेक पड़ पट्टा सबल वो पड़ा तावीद एपड़ावन कोले पड़िड़ो कोले पड़ा आटोमेटिका इवर पया जोनाथन वो एना किंगा आवार अब तेडरा इत वो तावीद को तेज उड़ने पड़ा वाणांद्र का मल मेड़ अब ओडिपोरार सून वो एपड़ा तावीद कोलो अब नोद सवल को इंफर्मेशन राजा राजा तावीद वो इकते कंपिड़ो एनके अब वनांद्र नम पड़ेलावर तीत कटील अब सर ओके अब सवल पड़ा कट तीन तौस मूवायरम कोले पड़े एतने पे मूवायरम सवल कूटे इवें मूवायरमेना वेल एक्विप ट्रेन्ड आर्मी पीपल अवलोदा ईट वीसा आल अवटा सो इत मूवायरमे अगर तावीद इतना अब लोकेशन स्पाटे पड़िटा एलो वंटा वह उड़ने इवे वयते कल की सवल्क अय्यो राजावाचा एल इतमे रेस्ट रूम पड़े अब कूड़ा राजा अगे और केबी अगे पड़ूंग फिनिश पड़े वंग वेट पड़ो अब केबी एपेमेंटा इरटाटा सो अगे पड़ा राजा सवल अगे अगे रेस्ट रूम इलेपारिकोदा अंद पक यार तावीद मनुष्य अंदर अंदर बोलो कूड़े सुलरा
தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி இதோ உன் சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் உன் பார்வைக்கு என்ன நலமானபடி என்ன செய்ய தோணுமோ நீ இப்ப நீ செஞ்சிரு அப்படினு சொல்லி கூட இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க சொல்றாங்க போ சீக்கிரம் போ அவன கொல்லுங்க நீங்க கொன்னுடுங்க இன்னைக்கு சவுல் செத்தா யார் ராஜா தாவீது காடு மல மேடு வனாந்திரம் அப்படின்னு ஓடுற அவசியமே இல்லை அவர் சொன்ன அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சரின்னு என்ன பண்றாரு போறாரு யாரு தாவீது போறாரு இருட்டா இருக்குது சவுல் கிட்ட போயிட்டு என்ன பண்றாரு கரெக்டா அந்த வஸ்திர தொங்கல் இருக்குல்ல அதுல கட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுறாரு எடுத்துட்டு வந்தோடனே பக்கத்து கூட இருக்கவங்களே இவர் என்ன வெட்டிட்டு வருவாருன்னு பார்த்தா சவுளோட இது ஷாலெல்லாம் எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பாக்குறாங்க கொஞ்ச தூரம் தள்ளி சேஃபான பிளேஸ்க்கு போனதுக்கு அப்புறம் சவுளை வந்து பார்த்து தாவீது கூப்பிடுறாரு என் ஆண்டவனே என் ராஜாவாகி ஆண்டவனே சொல்லி கூப்பிட்ட உடனே சவுள் திரும்பும்போது தாவீது முகம் கூப்பிட விழுந்து வணங்குறாரு என்னை ஏன் கொலை பண்றதுக்கு தேடுறீங்க நான் என்ன பண்ணேன் இன்னைக்கு கர்த்தர் வந்து உங்களை என் கையில ஒப்பு கொடுத்தாரு சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களை வந்து கொன்று போடணும்னு சொன்னாங்க அதுக்கு நான் உங்க கிட்ட வந்துட்டு போயிருக்கேன் இங்க பாருங்க உங்க ஷாலோட பீஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி காமிச்ச உடனே அப்படியே மனசு நொறுங்கி போயிடுது யாருக்கு சவுளுக்கு சே இப்படிப்பட்டவனை துரத்திட்டு நம்ம கொலை பண்றதுக்கு வந்தோமா அப்படின்னு சொல்லி அப்படியே ராஜாவோட மனசே ஐயோ என் குமாரனாகிய தாவீதே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் உன்னை நீ இன்னைக்கு என்ன கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்து கூட நீ என்ன பண்ணலைய மேல நீ கை போடவே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த இடத்துல தாவீது வந்து கூட இருக்கவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல நான் என்ன பண்ண மாட்டேன் கை போடவே மாட்டேன் நம்மளுக்கு அந்த ஒரு இடத்துல அந்த நம்மளை கொலை பண்ணணும்னு சொல்லி தேடி வர்றவங்களை வந்து நான் அவரை நம்ம வந்து மன்னிப்போமா அவ்வளவுதான் சமயம் கிடைக்கும் போது போட்டு தள்ளினோம் அப்படின்னு சொல்லி ஆனா அந்த வேலை வந்து தாவீது பண்ணல அந்த இடத்துல என்ன பண்றாரு மன்னிக்கிறாரு மன்னிச்சோடனா சவுல் வந்து என்ன பண்றாரு அந்த வழியா போயிட்டார் திரும்பி போயிட்டாரு கண்டினியூ பண்ணல அந்த 3000 பேரை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போதும் சில டைம்ல வந்து கூட இருக்கவங்க நம்மளை ஏத்தி விட்டாலும் நம்ம அந்த இடத்துல சரி கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல நம்ம கை போட வேணாம் ஸோ இனிமேல்ட்டு இவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆண்டவரே நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சில டைம்ல வந்து நிறைய இடத்துல நம்ம மன்னிச்சிருப்போம் இல்லையா அப்ப நம்ம என்ன நினைப்போம் சே ஆண்டவரே நான் உங்களுக்காக கீழ்ப்படிஞ்சிட்டேன் நான் இனிமேட்டு என்ன பண்ண மாட்டேன் இனிமே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நிம்மதியா இருப்போம் ஆண்டவர் அதை மாத்திருவாருன்னு நினைப்போம் ஆனா திருப்பியும் என்ன ஆகுது திரும்பி போன சவுளு கொஞ்ச நாள் கழிச்சு தாவீது என்ன பண்றாரு திருப்பி கொலை பண்ணணும்னு தேடுறாரு அது பாத்தீங்கன்னா அடுத்தது அதே 1 சாமுவேல 26வது அதிகாரத்துல திருப்பியும் சவுளுக்கு வந்து என்ன ஆகுது எப்படியா திருப்பி கொன்னுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவோட மனசு பாருங்க எப்படி இருக்கு திருப்பி தேடி வர்றாரு அதே 3000 பேரை கூட்டிக்கிட்டு என்ன பண்றாரு போறாரு இந்த தடவை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது வயிற்றெல்லாம் கலக்க கூடாது கெவிக்கு போக கூடாதுன்னு ரொம்ப உஷாரா இருக்காரு ஸோ போயிட்டு என்ன ஆகுது சுத்தி அந்த ஒரு அந்த இடம் பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே நைட் ஆயிடுது இல்லையா ஸோ நைட் எல்லாரும் ஸ்டே பண்ணி தூங்குறாங்க ஸோ அப்ப என்ன பண்றாரு சவுல் உஷாரா எப்படினாலும் தாவீது இந்த இடத்துக்கு வந்தாலும் உடனே கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி சுத்தி மக்கள் எல்லாரையுமே நிறுத்துறாரு அந்த 3000 பேரை அதுக்கப்புறம் அந்த ரதங்கள் எல்லாம் நிறுத்திட்டு நடுவுல சேஃபா என்ன பண்றாரு சவுல் இருக்காரு அவரோட தளபதியும் பக்கத்துல வச்சுக்கிறாரு அப்னேர ஈட்டி தலை பக்கத்துல என்ன பண்றாரு ஈட்டிய குத்தி வச்சுக்கிறாரு வந்தா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கிறாங்க ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க தூங்கிடுறாங்க அந்த இடத்துல 3000 பேர் சுத்தி இருக்காங்க ரதம் இருக்குது தளபதி இருக்கான் அந்த இடத்துல ராஜா இருக்கிற இடத்துல பயங்கர சேஃப்டியோட இருக்கிற இடத்துல நடுவுல யார் வரா தாவீதும் அவனோட தளபதி அபிசாயின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராங்க வந்து அந்த இடத்துல கிட்ட வந்துட்டு என்ன பண்றாங்க நிற்கும் போது இந்த இடத்துலயும் கூட இருக்கிற அவர் சொல்றாரு தாவீது அப்போது அபிசாய் 8வது வசனம் 1 சாமுவேல் 26ல தாவீதை பார்த்து இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில ஒப்பு கொடுத்தார் இப்போதும் இன்னைக்கு என்ன பண்றாங்க ஆண்டவரு இது இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு இன்னைக்கு உங்க சத்துருவை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறாரு ஆனா இன்னைக்கு நான் உங்களை அனுப்ப மாட்டேன் நீங்க போவீங்க ஷாலை கட் பண்ணிட்டு வருவீங்க நீங்க வேலைக்கு ஆக மாட்டீங்க கேட்டா கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நான் கையில போட மாட்டேன் நீங்க சொல்லுவீங்க நீங்க வெயிட் பண்ணுங்க நான் போறேன் ஈட்டி இருக்குது ரெண்டு குத்து இல்ல ஒரே குத்து தான் குத்தி நான் என்ன பண்றேன் சவுல காலி பண்ணிடுறேன் மட்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் இருக்கா கூட இருக்கிறவங்க சொல்றாங்க தாவீது சொல்றாரு இல்ல இல்ல நான் போறேன்
இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு தாவீது போயிடு அங்க இருக்கிற ஈட்டிய எடுத்துட்டு வராரு சோ பக்கத்துல இருக்கிற அபிசாய் பார்க்கற ஹாஹா சூப்பர் கோலியாத் எப்படி அவனோட கத்திய வச்சி அவன் தலைய வெட்டனாரோ அதே மாதிரி சவுல் என்ன பண்ணப் போறாரு அந்த ஈட்டி அவனோட ஈட்டிய வச்சி அவன என்ன பண்ண குத்தி கொலை பண்ணப் போறாரு நினைச்சிட்டு இருந்தா அந்த ஈட்டியும் பக்கத்துல தண்ணி சோம்பு இருக்கும்ல ராஜா குடிச்சிட்டு வச்சிருவாரு அதையும் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க ரெண்டு பேரும் உனக்கு செம்ம காண்டாவுது என்னடா அது கொலை பண்ணிட்டு நம்ம வந்து நிம்மதி எத்தனை வாட்டி தான் இப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்பவும் அதே வார்த்தை தான் என்ன சொல்றாரு கர்த்தர் அபிஷேகம் பண்ணுன மனுஷன் மேல நான் என்ன பண்ண மாட்டேன் என் கைய நான் போடவே மாட்டேன் அவருக்கு வந்து ஒருவேளை வயசாகி சாவலாம் வியாதி வந்து சாவலாம் கர்த்தர் அடித்து சாகலாம் இல்லையா போர்ல வந்து இருக்கும்போது சாகலாம் ஆனா நான் எப்போதுமே என்ன பண்ண மாட்டேன் கை போடவே மாட்டேன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட சொல்லிட்டு சேஃபான பிளேஸ்க்கு போயிடுறாரு கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறம் திருப்பியும் அதே மாதிரி அவன் படை தளபதி அவனோட டியூட்டி என்ன தூங்க கூடாது எப்பவுமே ராஜாவை விழிப்போட காத்து கொண்டிருக்கணும் அப்ப கரெக்டா கேக்குறாரு தாவீது அப்னேரே நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஏன் தூங்கிட்டு இருக்க உங்களோட எஜமானோட ஈட்டி சொம்பு எல்லாம் எங்க இப்படியா தூங்குவீங்க ஒரு காவலாளியா நீங்க இருந்து அவரை பாத்துக்கணும் நீங்க பார்க்கவே இல்லை உங்களுடைய கடமை என்ன பண்ணிட்டீங்க நீங்க தவறிட்டீங்க அப்படி சொன்ன அந்த குரல் கேட்டவொன்ன ஐயோ என் குமாரனாகிய தாவீதேன்னு சொல்லி சவுல் ஏஞ்சி உட்காந்துடுறாரு நீங்க ஏன் திருப்பி திருப்பி என்ன வந்து தொட வரீங்க இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு உங்களை என் கையில தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு பாருங்க உங்க தலையில இருக்கிற ஈட்டி சொம்பு என் கையில இருக்கு நான் கிட்ட வந்தேன்னா உங்களை கொலை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சடனா என்ன பண்ணிருக்கலாம் கொலை பண்ணிருக்கலாம் ஆனா நான் செய்யவே மாட்டேன் நான் ஒரு தெள்ளு பூச்சி நான் ஒரு என்ன கௌதாரி பறவையா அது ஒரு ஒரு பேர்ட் நேம் சொல்லுவார் இந்த மாதிரி இருக்கும்போது என்னை ஏன் வேட்டையாடுறதுக்கு நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி பேசினவொன்னா அவனுக்கு உள்ளெல்லாம் உடஞ்சி போயிடுது தாவீதுக்கு இது சவுலுக்கு ச்சா இவங்கள போய் நம்ம கொலை பண்ண வந்துட்டோமேன்னு சொல்லி அந்த வசனத்துல கடைசியா அவர் சொல்றாரு 25வது வசனத்துல அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் அப்படியே தாவீது தன் வழியே போனான் சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமும் என்ன பண்ணுறாங்க அதே தான் தன்னோட பிராணனை வாங்குறதுக்காக என்ன பண்ணுறாரு சவுல் அந்த இடத்துல வரும்போது கூட தாவீது என்ன பண்ணுறாரு மன்னிக்கிறாரு ஸோ அந்த மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் ஆண்டவருக்கு என்ன பண்ணியிருக்கேன் என்னோட இருதயத்துக்கு ஏற்றவனா ஆமாம் நம்ம இன்னைக்கு மன்னிப்போமான்னு பார்க்கணும் திருப்பி செகண்ட் டைமும் வரும்போது அதுக்கு தான் ஆண்டர் சொல்ற ஏசப்பா கிட்ட வந்து கேக்குறாங்க சீஷர்கள்லாம் எத்தனை தடவை மன்னிக்கணும்னு 70 நம்ம கணக்கு வச்சுக்க மாட்டோம்ல 70 or 490 ஸோ கணக்கு வச்சு நம்ம இது மன்னிப்போமா இல் திருப்பியும் வந்தா கூட திருப்பியும் சவுல் வந்து வந்திருந்தா கூட தாவீது என்னதான் பண்ணிருப்பாரு கண்டிப்பா மன்னிச்சிருப்பாரு தான் ஸோ அவர் தனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டாரு என் கையில கிடையாது சாவு அவருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இன்னைக்கு வந்து நம்மளும் அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது சத்ரு வரம்பு நம்ம நம்மளுடைய ஜீவனை தேடுற அளவுக்கு நம்மளை சாவடிக்கிற அளவுக்காக வந்து வருவாங்க நம்மளை சி அப்படின்னு சொன்னாலும் நம்ம சண்டை போடுவோம்ல நானும் போடுவேன் ஸோ இன்னைக்கு யார் தான் மன்னிக்கிறா இல்லை இந்த பிரசங்கம் வந்து எனக்கு கூட தான் ஏதாவது யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட நமக்கு வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகிடும் நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்களே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் இருப்போம் ஆனால் கர்த்தர் வந்து இன்னைக்கு சொல்றாரு நீங்க மன்னிக்கணும் நான் உங்க பாவத்தை மன்னிக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு யார் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மன்னிக்கணும் ஸோ இப்போ தாவீது வந்து சொல்றது ஒரே விஷயம் கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நான் என்ன பண்ண மாட்டேன் ஆமா ஸோ அப்போ மற்றவங்க யார் பண்ணாலும் என்ன பண்ணலாம் கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னா நான் கொலை பண்ண மாட்டேன் நான் பழிக்கு பழி வாங்க மாட்டேன் மற்றவங்கன்னா பண்ணலாமா தாவீது என்ன பண்ணாரு பார்க்கலாமா ஸோ அதில் 25வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தாவீது வந்து இதே மாதிரி ஓடிட்டு தான் இருக்கார் சவுலுக்கு பயந்து இப்போ ஒரு இடத்துல போகும்போது ஆக்சுவலாக வந்து இந்த கர்மேல் அப்படின்ற ஒரு பிளேஸில் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாபால் அபிகாயில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நாபாலுக்கு வந்து என்ன இதுனா ஆடுலாம் நிறைய வச்சிருக்காரு கிட்டத்தட்ட 4000 ஆடு வெள்ளாடு ஆடுகள்லாம் வச்சு கொஞ்சம் நல்ல பணக்காரர் தான் அவர் பட் இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் கிடையாது இவர் ஒரு சாதாரண ஒரு ஆனால் ஒரு நல்ல வசதியான செல்வந்தர்னு வச்சுக்கிங்களேன் ஏன்னா இவங்களுக்கு நிறைய வேலைக்காரங்களாக இருந்திருக்காங்க
யூஷுவலா இவங்க வந்து ஆடு மேய்க்கும் போதும் சரி இவங்க வேலைக்காரங்க இவங்களுடைய திங்ஸ் அவங்க எல்லாத்தையுமே வந்து தாவிது தாவிதோட மனுஷங்க அந்த இடத்துல இருக்கும்போது பாதுகாத்துருக்காங்க லைக் எப்படி சொல்றது இப்போ ஒரு பெரிய துஷ்ட மிருகம் வரலாம் அவங்க கிட்ட இருந்து ஆடுகளை காப்பாத்திருக்கலாம் திருடர்கள் வரலாம் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இன்டைரக்டாகவும் சரி டைரக்டாகவும் சரி இந்த நாபாலோட சொத்துக்கு இவங்க ஒரு சேஃப்கார்டாக இருந்திருக்காங்க யார் தாவிதும் அவங்க கூட இருக்கிறவங்களும் அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல வரும்போது தாவிது கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து இங்கே வந்து நமக்கு வந்து அந்த நாபாலுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் கண்டிப்பாக அவன் என்ன பண்ணுவான் நமக்கு செய்வான் இந்த நாபாலோட வைஃப் அபிகாயில் இருக்கால ரொம்ப அழகாக இருப்பா அதே டைமில் பயங்கர புத்திசாலி ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு 10 பேரை ஒரு டீம் போட்டு டேவிட் வந்து அனுப்புகிறார் சரி நீங்கள் போய் நாபால் கிட்டே போய் ஹெல்ப் கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நாபால் வந்து தான் நான் தான் சொன்னேன் அபிஷேகம் பண்ணப்படாத மனுஷன் சொல்லி என்ன பண்ணுறோம் யார் சவுல் இது தாவிதா யார் எனக்கு தெரியாது தான்ப்பா ஈசாயோட குமார் ஈசாய் அவனே எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் உங்களுக்கெலாம் எதுவும் பண்ணணும்ல திமிராக பேசி ரொம்ப ஓவராக பேசிட்டான் எஜமான்கிட்டேருந்து ஓடி போகிற நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க அவங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது ஸோ இப்போ இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஆனால் கூட என்ன சொல்கிறான் அப்படி ஒரு கேவலமாக வந்து அவங்கள விரட்டி அனுப்பிடுறான் ஸோ அந்த 10 பேர் வந்து தாவிதுக்கிட்ட சொன்ன உடனே தாவிதுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது இருக்கிறதுலையே நேராக என்ன பண்ணுறா கிளம்புங்க எல்லா வெப்பன்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம நேராக என்ன பண்ணலாம் போயிட்டு இன்னைக்கு நாபாலோட பிளேஸில் ஒரு ஒரு பாத்ரூம் போகிற ஒரு நாய் கூட உயிரோடு இருக்காதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான் எல்லாரையும் நம்ம வந்து கொண்டுடலான்னு சொல்லி கிளம்பி வராங்க இப்போ இந்த நாபால் வந்து அந்த 10 பேர்கிட்ட பேசினதை வந்து அங்கே இருக்கிற ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணுறான் நேராக வந்து நாபாலோட வைஃப் அபிகாயில் கிட்ட வந்து சொல்கிறான் இந்த மாதிரி வந்து தாவிதோட ஃபேமிலி அவங்க கூட இருக்கவங்களாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நம்மளை பாதுகாத்துக்கிட்டாங்க நம்ம ஆடு எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ஹெல்ப் கேட்க வரும்போது இன்னைக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணார் அதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் வந்து அபிகாயில் கிட்ட சொன்னவனே அவர் ரொம்ப புத்திசாலி சொன்னான் இல்லையா டக்கு டக்குன்னு வேலைக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நீ ஒரு 200 அப்பம் சுடு ஒரு 5 ஆடை பிடி அதான் ஆடு தான் நிறைய இருக்கே ஒரு 5 ஆடை எடுத்து என்ன பண்ணுங்க நல்லா சமைச்சு அத்திப்பழடை அது இதுன்னு எல்லாத்தையும் செஞ்சு வச்சு என்ன பண்ணுறா ஃபஸ்ட்டு முன்னாடி வேலைக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி இவ போகிறா கரெக்டாக வந்து தாவிது வந்து ஒரு டீம் ஆர்மியோட என்ன பண்ணுறாங்க வராங்க போகும்போது நேராக அங்கே பார்த்த உடனே கழுதையில் தான் போகிறான் இறங்கி முகங்குப்புற விழுந்த ஆண்டவனே என் புருஷனை என்ன பண்ணுங்க மன்னிங்க அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன் லூசு லூசு மாதிரி பேசிட்டான் தயவு செய்து நீங்கள் மன்னிச்சிருங்க இந்த இடத்துல வந்து அவன் ஒன்று சொல்கிறான் நீங்கள் ஒரு உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு பெர்மனண்ட்டாக இப்போ நீங்கள் காட்டில் சுற்றிட்டுருக்கீங்க இது வந்து உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது நீங்கள் பெர்மனண்ட்டாக ஒரு ராஜாவாக உட்காரும்போது நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு அற்பமான விஷயமா தெரியும் இந்த சில்லற விஷயத்துக்காக நம்ம போய் சண்டை போட்டு என்ன பண்ணோம் போய் கொலை பண்ணணும் சண்டை போட்டோம் அப்படின்னு தெரியும் அந்த பழி கூட உங்களுக்கு ரத்த பழி கூட என்ன பண்ண வேணாம் உங்களுக்கு வரவே வேணாம் அவர் செஞ்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி காலில் விழுறா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் காணிக்கையாக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த அவ செஞ்சு கொண்டு வந்தது எல்லாத்தையும் கொடுத்த உடனே அப்போ வந்து தாவிது உடனே சரி கோவப்பட்டு போனால் கூட சில பேர் ஏற்றி கொடுக்கறதுக்குன்னு இருப்பாங்க ஐய கூட இருக்கிறவங்களா நாங்களாம் வந்துட்டோம் நாங்களாம் என்ன பண்ண மாட்டோம் ரத்தம் பார்க்காம கத்தியை உள்ளே வைக்க மாட்டோம் அப்படின்றவங்கெல்லாம் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஐயோ அப்படின்னு புஸ்ன்னு ஆயிடுச்சு அப்போது எல்லாத்தையும் உடனே அந்த இடத்துல வந்து தாவிது ஒன்று சொல்கிறாரு 32வது வசனம் 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் அப்பொழுது தாவிது அபிகாயிலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸோ யார் அனுப்பியிருக்கா அபிகாயில ஆமாம் கர்த்தர் வந்து அனுப்பியிருக்காரு உன்னை நீயா வரல ஸோ நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக ஸோ அதனால்தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஏன் அவங்க தேவனுடைய புத்திரர் என்ன படுவார்கள் அவங்களாம் காட்ஸ் சில்ட்ரன் அப்போனா சண்டை மூட்டி விடுறவங்களாம் யாருன்னு தெரிஞ்சுக்குங்க ஸோ நம்மளுக்கு ஏற்றி விடுறதுக்குன்னே ஒருத்தவங்க இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்க சொல்கிறத கேட்கவே கூடாது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுற நீ யாரு நீ எப்படிப்பட்டவ உன்னை போய் இப்படி பேசிட்டாங்களே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்கள கடைசி வரைக்கும் நம்பவே
நம்பாதீங்க. நம்மள சமாதானம் பண்றவங்க மட்டும்தான் கடவுளோட பிள்ளைங்க. ஹல்லேலூயா. சோ ஒருத்தர் சொல்லும்போது கூட அந்த கேக்குற மனப்பக்குவம் நமக்கு வரணும். நான் ராஜா தான், அதெல்லாம் கிடையாது, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அந்த இடத்துல என்ன பண்ணல. இயற்கையாவே தாவீதுக்கு ஒரு மன்னிக்கிற குணம் இருக்கு. சோ உடனே என்ன ஆகுது அந்த இடத்துல ஒரு ஆமா அந்த இடத்துல ஒரு மன்னிப்பு வருது. ஹல்லேலூயா. சோ அந்த மன்னிப்பு வர்றதுனால அந்த இடத்துல எத்தனை உயிர், எத்தனை ஜீவன் அந்த இடத்துல, கண்டிப்பா ஒரு வார்னு வந்திருந்தா எவ்வளவு பேர் செத்துருப்பாங்க இல்ல. சோ அந்த இடத்துல ஒரு ரத்தப்பழி வராம அந்த இடத்துல வந்து என்ன பண்றது, தாவீது தன்னை வார்த்தையை அனுப்பின கர்த்தரை வச்சு தன்னை காத்து கொண்டார். ஹல்லேலூயா. சோ இதே இந்த மாதிரி வந்து ஒரு அபிஷேகம் பண்ணவங்கப்பட்டவங்க மேல நம்ம கையை போட மாட்டோம், சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி யாராவது வந்து கர்த்தர் அனுப்பினதான் நம்ம விசுவாசி ஒரு வார்த்தை சொல்லும்போது நம்ம சண்டை போட மாட்டோம். முன்ன பின்ன சம்மந்தமே இல்லை. இப்போ நம்ம காரில் வரோம், நம்ம மேலே நம்ம மேலே மிஸ்டேக் இல்லை, வரவன் எதிர்த்தவன் மேலே மிஸ்டேக்கு, அப்போ என்ன பண்ணலாம், திட்டிடுவோமா? அதெல்லாம் எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும். ஆனால் அதை கூட மன்னிக்கணுமா, நம்ம மேலே தப்பே இல்லைனா கூட, வர்றவங்க மேலே தப்பே இருந்தால் கூட மன்னிக்கணுமா? ஸோ இதில் வந்து ரெண்டு சாமுவேலில் பார்த்தீங்கன்னா, சீமேயின்னு சொல்லிட்டு அது தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ரெண்டு சாமுவேலில் இவன் வந்து ஆக்சுவலாக வந்து சவுலோட ஆள், சவுல் கூட. சவுல் ஆல்ரெடி ராஜ்யபாரம் வந்து தாவீதுக்கு வந்தோடனே இவன் வந்து செம்ம டென்ஷனாக இருக்கிறான், யார் இந்த சீமேயின்றவன். ஏற்கனவே தாவீது வந்து இந்த மாதிரி நொந்து போயிட்டு அப்சலோம் ப்ராப்ளத்தினால போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறான், பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ, தொலைந்து போ, ரத்த பிரியனேன்னு சொல்லி ஓவராக பேசுனான். கூட இருக்கிற வந்து சவுல் கிட்ட, இது தாவீது கிட்ட சொல்றான். ஆமா, அபிசாயி வந்து ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் வந்து ராஜாவை பார்த்து என்னெல்லாம் கேக்குது, கண்ணு காமிங்க, கத்தி எடுத்துட்டேன், சொறிவிடவா, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு என்ன பண்றாங்க கூட இருக்கிறவங்க, சீக்கிரம் சொல்லுங்க ராஜா, அவன் ஓவரா பேசுறான், எனக்கு வெறி ஏறுது, சீக்கிரம் சீக்கிரம். ஏன்னா ராஜா வந்து இது மாதிரிலாம் செய்ய மாட்டாருன்னு தெரியும். கூட அவர் எப்பவுமே அனுப்பிச்சு விட்டுருவார்ல, எனக்கு காண்டாவது சீக்கிரம் சொல்லுங்க, உங்களை பத்தி இவ்வளோ கேவலமா பேசுறான் அப்படின்னு சொன்னவன. அதுக்கு தாவீது சொல்றாரு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 12வது வசனம், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷருடைய கோபம் வந்து தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. நம்ம கோபப்பட்டு ஏதாவது எடுத்து அந்த நேரத்தில் நம்ம அந்த பழிக்கு பழி ஏதோ ஒன்று செஞ்சிட்டா, நம்மளும் ஒன்று செஞ்சிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அந்த இடத்துல ஆண்டவரோட நீதி நடக்காது. நான் உடனே டென்ஷனாக இருக்கும்போது சில சமயம் நான் வந்து திட்டுவேன், அந்த ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப கத்துவேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் சார், நீ கோவப்பட்டினா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனா அதனால நமக்கு ஒரு யூஸும் இல்லை, நாளைக்கு நீயும் நானும் தான் என்ன பண்ணுவோம், அழுதுகிட்டு போய் அந்த என்னாச்சு நம்ம தான் போய் அவங்களுக்கு நின்று ஹெல்ப் பண்ணணும். அதை விட நான் மன்னிக்கிறேன் நீ சொன்னீனா ஆண்டர் வந்து நமக்கு என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு எந்த வார்த்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. ஸோ என்ன தான் நீ வேணால் சொல்லிட்டு போ, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடலாம். நம்ம கோவப்பட்டு சொல்கிறவங்க வந்து சில டைமில் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், நம்ம சிஸ்டர்ஸாக இருக்கலாம், சிஸ்டர் இன் லாஸாக இருக்கலாம், பிரதராக இருக்கலாம், பிரதர் இன் லாஸாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். நம்ம மேலே தப்பு இல்லை, நம்மளை பற்றி கேவலமாக சொல்லியிருந்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம், ஆண்டவரே நான் வந்து என்ன பண்ணுறேன், மன்னிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன். ஏன்னா நம்மளாம் யாரோட பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நிர்வாணமாக என்ன பண்ணியிருக்காங்க, சிலுவையில் வச்சுட்டு கடைசி சொட்டு ரத்தம் கூட இல்லை, எல்லாமே எடுத்தாச்சு. அந்த முதுகு எல்லாம் பாலம் பாலமாக அப்படியே உரிக்கப்பட்ட நிலமை, அந்த வேதனை அவரால் வாயை திறந்து பேசக்கூட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கூட அவர் என்ன தெரியுமா சொல்கிறார், ஐயோ என்ன அடித்து இவங்க என்ன வந்து இந்த நிலைமைக்கு ஆக்கி, இந்த பாவம் வந்து இவங்க மேலே வரக்கூடாது, ஆண்டவரே பிதாவே இவங்களை மன்னிங்க, இவங்க என்ன செய்யறன்னு தெரியாமல் செஞ்சிட்டாங்க சாரின்னு சொல்லி நமக்காக ஜபம் பண்ணுகிற கர்த்தர் தான் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. நம்ம அவரோட பிள்ளைங்க, அப்போ நம்ம எப்படி இருக்கணும், அவரோட சாயலாகவே இருக்கணும். நமக்கு என்னதான் கெடுதல் தீங்கு யார் நினைச்சாலும் சரி, அது நெய்பர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவரே எப்படி தாவீது எப்படி வந்து சவுளையும் சரி எல்லாரையும் சரி மன்னிச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரி மன்னிச்சாங்களே நான் இப்போ மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிக்கும் போது அந்த இடத்துல தேவனுடைய நீதி நடக்குது. சவுல் எப்படி செத்தான், அவனே அமலேக்கியர்கள் பெலிஸ்தர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய விரோதிங்கெல்லாம் சூழ்ந்து நிற்கும் போது, விரோதி கையில் நான் என்ன பண்ண மாட்டேன்,
மாட்டி சாவ மாட்டே அந்த ஈட்டி வச்சு அந்த ஈட்டில வச்சு அவனே அவனை குத்திட்டான் குத்திட்டால உயிர் போகல உயிர் ஊசலாடிட்டு இருக்குது துடிச்சிட்டு இருக்கான் ஏ போற வரவனை பார்த்து தயசுதே انا கொன்னுரு என்னால இந்த வலி என்னால தாங்க முடியல அப்படி சொல்லி என்ன பண்ணா சவுல் அப்படி தான் செத்தான் அடுத்து அந்த காந்த அவ கர்மையில இருக்கானே நாபல் அவன் எப்படி செத்தான் போய் அபிகாயில் போயிட்டு இந்த விஷயத்தை வந்து வீட்டில் போய் சொல்லலாம் தாவீது திரும்பி போயிட்டான் மன்னிச்சிட்டேன் சரி நான் உன்ன மன்னிச்சிட்டேன் நீ என்னை வந்து ஆண்டவர் எனக்கு அனுப்பியிருக்காரு திரும்பி போயிட்டான் நேராக வீட்டுக்கு போறா வீட்டுக்கு போனா அவன் என்ன பண்ணுறான் நல்லா குடிச்சிட்டு வெறி பிடிச்சு அப்படியே மயங்கி போதையில் இருக்கான் சரி எதுவுமே பேசலவ சைலண்டாக போயிட்டா மறுநாள் காலையில் சொன்னான் நான் மட்டும் போகலைன்னா இன்னைக்கு நம்ம யாரும் இங்கே என்ன பண்ண மாட்டோம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கான் அந்த வார்த்தை அவன் கேட்டவுன்னா கல் மாதிரி அப்படியே ஆயிட்டு வியாதியில் பத்து நாள் படுத்து கிடந்தான் பத்தாவது நாள் என்ன பண்ணாவன் செத்து போயிட்டான் ஸோ நம்ம வந்து மன்னிச்சு ஆண்டவருடைய நீதி நடக்கட்டும்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நம்ம எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த இடத்துல நம்ம வந்து அதில் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது நம்ம ரியாக்ட் பண்ணிட்டா அந்த இடத்துல ஆண்டவருடைய நீதி என்ன பண்ணாது நடக்காது ஏன்னா அதுக்கான பலனை நீயே செஞ்சுட்டு நீயே பார்த்துக்கோ ஆண்டவர் சொல்ற பழி வாங்குதல் கர்த்தரக்கூடியது நான் பார்த்துக்கிறேன் நீயே பேசுற நீ மன்னிச்சுட்டு நீ போமா நீ அடுத்த வேலையை பாரு உன் எனிமீஸ்லாம் என் கையில் கொடுத்துரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார் ஹலெலூயா ஏன்னா அப்போ தான் அவர் என் பிள்ளை நான் மன்னிச்சிட்டேன் அதே மாதிரி அவளும் என்ன பண்ணுறா மன்னிக்கிறா என் பாஸ்டர் கூட அதான் பேசினார் 21st லாஸ்ட் டே மன்னிப்பை பற்றி தான் பேசினார் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் யார் சொன்னேன் மூணாவது சீமேய் இந்த சீமையை வந்து நான் கொலை பண்ண மாட்டேன் நான் சாவடிக்க மாட்டேன்னு சொல்லி தாவீது என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு தாவீது வந்து மரண தருவாயில் அவரோட பையன் யார் சாலமோனை கூப்பிட்டு சொல்கிறாரு சீமை இந்த மாதிரி என்னை தூஷித்தான் நான் என்ன பண்ணிட்டேன் அவனை நான் வந்து கர்த்தரை மேலே ஆணையை வச்சு நான் அவனை எதுவுமே செய்ய மாட்டேன் நான் மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்து போயிடுறாரு ஆனால் அவர் பையன் யார் சாலமோன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவையாடா நீ திட்டுன உனக்கு எவ்வளோ திமுருன்னு மனசில் வச்சுக்கிட்டே அவனை கூப்பிட்றான் இந்த மாதிரி நீ சொல்லிட்ட எங்கள் அப்பா உன்னை சாவடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு எளிமையாக நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக பைபிள் வந்து அது வேறு மாதிரி இருக்கும் நீ வந்து என்ன பண்ண ஜெருசலேமில் இருந்துக்கோ அந்த வீட்டில் இருந்துக்கோ நீ அந்த ஜெருசலேமை விட்டு வெளியில் எங்கேயாவது வந்த அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான் ஜெருசலேம் விட்டு வெளியில் எங்கேயாவது வந்தன்னு வச்சுக்கேன் நான் என்ன பண்ணுவோன்னே கொலை பண்ணிடுவேன் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் ஐயோ ஓகே ஓகே நான் இன்னமட்டு வரவே மாட்டேன்னு சொல்லி மூணு வருஷம் உள்ளே இருக்கான் அந்த ஜெருசலேமுக்குள்ளே தான் இருக்கான் வெளியிலே வரல கடைசியில் என்ன ஆகுது ஒரு கட்டத்தில் அவங்ககிட்ட இருக்கிற வேலைக்காரங்க என்ன பண்ணுறாங்க காத் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கிற ஆகிஸ் ராஜா கிட்ட போயிடுறாங்கன்னு கேள்விப்படுறான் வேலைக்காரன் எவ்வளோ திமுரு நம்மளை விட்டு போயிட்டான் போய் அவனப்போ என்ன பண்ணணும் இழுத்துட்டு வரணும்னு சொல்லி கழுத மேலே சேனை கட்டி போயிட்டு இழுத்துட்டு என்ன பண்ணுற வேலைக்காரங்களை இழுத்துட்டு வந்துட்டு ஜெருசலேம் போயிட்டான் இந்த விஷயம் யாருக்கு அதுக்கு போயிடுது சாலமன் காதுக்கு போயிடுது எப்போ வந்து பழி வாங்கலான்ட்டு யார் காத்துக்கிட்டு இருக்கா உடனே என்ன ஆகுது கொலை பண்ணிடுறான் அவனை ஸோ மூணு பேருக்குமே என்ன ஆகுது சாவு எப்படி வந்துச்சு பாருங்க ஸோ நம்ம மன்னிக்கிறோம் ஆனால் அவங்க என்ன நீதிக்கு செய்கிறாங்களோ அதுக்கு பலனை கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க ஆமாம் அனுபவிச்சு தான் ஆவாங்க கர்த்தரை தான் சொல்கிறார் என்கிட்ட விட்டுரு பழி வாங்குதுலன்னு சொல்லி மத்தே ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் வந்து 19வது வசனம் அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தாள் இது தெரியும் இல்லையா ஏன் என்ன ஆகுது மரியாள் என்ன பண்ணுறா பரிசுத்த ஆவியினால கர்ப்பவதி அப்படின்னு சொல்லி சொல்ல வருது பார்த்தீங்கன்னா இவனுக்கு தெரியுது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்தால் அவங்கள என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சிருச்சுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தால் கல்லாலே அடித்து என்ன பண்ணிடுவாங்க ஆமாம் ஸோ இந்த விஷயம் தெரியும் போது ஆனால் அதில் ஒரு வார்த்தை இருக்குது யோசேப்பு நீதிமானாக இருந்து அவன் ஒரு நீதிமான் அதனால் என்ன பண்ணுறான் அவளை அவமானப்படுத்தலை யார்கிட்டையும் சொல்லலை சரி அவளை ரகசியமாக என்ன பண்ணிடலாம் தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு அவன் யோசனையாக தான் இருந்தானான் இந்த யோசனை யார் பார்க்குறா கர்த்தர் பார்க்குறாரு உடனே தூதர் அனுப்பி பேசுகிறாரு அடுத்த வசனம் பாருங்கள் 20வது வசனம் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே பார்த்தீங்களா அந்த தாவீதோட சந்ததி மன்னிக்கிற சந்ததி அவமானப்படுத்த மனதில்லாத சந்ததி மற்றவங்க சவுல் எப்படி செத்தான்னு கூட வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வந்து என்ன பண்ணுறான் தாவீது சொல்கிறான்
இந்த விஷயத்தை நீங்க யாரும் எங்க என்ன பண்ண கூடாது. ஏன்னா வெளியில எனக்கு என்ன தேடி வந்தானே, என்ன கொலை பண்றதுக்கு தேடி வந்தான் பாத்தீங்களா, அவனுக்கு இப்ப எப்படி ஆச்சு அப்படின்னு கூட அவன் என்ன பண்ணல, சொல்லல. இந்த விஷயம் யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. உயிர் ஊசலாடிட்டு இருக்கும் போது ஒருத்த வந்து சரி பாவப்பட்டு உயிர் ஊசலாடிட்டு இருக்கானே, அவனை கொன்னுலான்னு சொல்லி கொன்னவனே தாவிது கொன்னுட்டான், நீ எப்படி அவன் மேல கைய போடுவன்னு சொல்லி. சோ அப்படி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவமானம் படுத்த கூடாது. ஸோ அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட ரகசியமாக தான் அவன் தள்ளிவிட யோசனையாக, ஏன்னா அவன் ஒரு நீதிமான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க சரி பாஸ்டர்ஸ் சரி ஏதோ ஒரு தப்பு ஏதோ பண்ணுறாங்க பண்ணலை அது நமக்கு தெரியல, ஆனால் இருந்த இடத்துல ஒரு யூடியூப் சேனலில் ஏதாவது ஒன்று வந்து வீடியோ போட்டு என்ன பண்ணுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. ஸோ நீதிமானாக இருக்கிறவங்க, கர்த்தருடைய குமாரனாக இருக்கிறவங்க, அவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, தப்பு பண்றாங்க தப்பு பண்ணல, நம்ம யார் அவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் விசாரிப்பார், அவனவன் பலனுக்கு அவனவனுக்கு வந்து அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க செய்கைக்கு தக்கதாக அவங்களுக்கு பலன் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம வந்து ஜபம் பண்ணிட்டு விட்டுறணும். ஸோ அதனாலதான் யோசேப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு அப்படின்னு சொல்லும் போது எனக்கே வந்து கரெக்ட் இல்லை, அந்த ராஜ வம்சத்துல இருக்குந்த அப்படியே கண்டினியூவா வராரு. ஸோ அதனால தன்னுடைய மனைவியா வரப்போறவ இந்த மாதிரி ஆனா கூட வெளியில சொல்லக்கூடாது, ரகசியமா பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனை. சோ நீதிமான் அவனுடைய தாவீதின் சந்ததி. ஹல்லேலூயா. எங்களுக்கு கூட அப்படிதான், நாங்க வந்து ஆக்சுவலா ஒரு கம்பெனிக்கு ஹியூஜா வந்து வாடகை கொடுத்துக்கிட்டே இருப்போம், சரி எப்படியாவது ஒரு சொந்த இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க் லோனு சாங்ஷன் ஆயிடுச்சு, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் சேர்த்து வச்சிருந்தோம். அப்போ ஊழியத்துக்கு அப்படி கேட்கும்போது காசு இருக்குது பட் ஊழியத்துக்குன்னு கேட்கும்போது சரி நீங்கள் கடனாக கொடுங்க, நாங்கள் வட்டியே இல்லாமல் நாங்கள் எப்போவாவது எங்களுக்கு காசு வரும்போது கொடுக்குறோம்னு சொல்லி ஊழியத்துக்கு தானே, சரி ஊழியக்காரர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் இல்லை கிட்டத்தட்ட 28 லட்சம் எல்லாமே, ஆனால் எல்லாமே செக்கு தான் கொடுத்தோம். கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி இடம் வந்து எங்களுக்கு ஒரு இடம் நல்லா இருந்தது அப்படி சொல்லி போய் கேட்கும்போது நீங்கள் இல்லை அப்புறம் தரேன் அதுக்கப்புறம் சொல்லி அதை திருப்பி கொடுக்குற ஒரு இதுவே இல்லாமல் போயிடுச்சு, எங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அப்புறம் கேட்கும்போது இல்லைங்க நீங்கள் வந்து காணிக்கையாக கொடுத்தீங்க கடனாக கொடுக்கல அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுச்சு. பட் எல்லா ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குது, அவங்க பேசின ஆடியோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது, செக்காக கொடுத்த ப்ரூஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நாங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணேன், ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே அவர் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், உங்களோட ஊழியத்தை செய்கிற மனுஷன், நான் வந்து இதுக்கு இதை விரோதமாக நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஸ்டெப் எடுக்க மாட்டோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் தான் எங்களுக்கு நியாயம் தீர்க்கிறவர், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு அவருடைய சமூகத்தில் விட்டுட்டோம். ஆனால் இப்போ இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் பேக்கு 28 லேக்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம். அப்போ வந்து கர்த்தர் வந்து எவ்வளோ நல்லவர் பாருங்கள், நாங்கள் வந்து அந்த காசை வச்சு பேங்க் லோனை வச்சு ஒரு ஹாஃப் கிரவுண்டு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த டைமில் எங்களுக்கு லோன், அதுக்கப்புறம் உங்கள் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களது லோன்னே நாங்கள் நீங்கள் அவைல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு இல்லையா, அதனால் வாங்க முடியாமல் போயிடுச்சு. கர்த்தர் ரொம்ப பெரியவர், அவர் ரொம்ப நல்லவர், அற்புதங்களை மட்டும் செய்கிறவர். நம்ம ஒரு கோவப்படாமல் அந்த இதில் இருக்கும்போது அவர் நீதியை நடப்பிக்கிற தேவன், அவரை எவ்வளோ அழகாக நீதியாக நடப்பிக்கிறார் பாருங்க. எந்த வித புரோக்கர் சார்ஜஸ் எதுவுமே யாருமே இன்டர்மீடியேட்டர் யாருமே இல்லாமல் டைரக்டாக ஓனரே வந்து அரை கிரவுண்டு வேல்யூவை எங்களுக்கு அரை கிரவுண்டு அமௌண்ட்டை ஒரு கிரவுண்டுக்கு நாங்கள் அதே அமௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் அந்த காசு இருந்தால் கூட நாங்கள் ஒரு ஹாஃப் கிரவுண்டு தான் வாங்கியிருப்போம், அதுவும் லோனில் தான் வாங்கியிருப்போம். ஆனால் கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எங்கேயுமே தூரமெல்லாம் கிடையாது, ஒரு கிரவுண்டு எங்களுக்கு சிட்டிலேயே ரெண்டு பக்கமும் ரோடு இருந்து மெயினான சிட்டிக்குள்ளரே எங்களுக்கு கொடுக்க கிருபை செய்தார், அவ்வளோ நல்லவர். ஸோ எந்த காசை நம்ம வேணாம் ஆண்டவருக்காக தான் சொல்லி நம்ம விட்டுட்டோமோ, கர்த்தர் அதை பார்த்து எங்களுக்கு அந்த இடத்துல கீழே வந்து கம்பெனி நாங்கள் 1st floor 2nd floor சொல்லி 5 வீடு 10 வீடு கட்டுறதுக்கும் நாங்களுக்கு வந்து நாங்கள் வாடகையும் கொடுக்க தேவையில்லை, கம்பெனிக்கு வாடகையில் இருந்தோம், வாடகையும் கொடுக்கல, நாங்கள் எவ்வளோ வாடகை கொடுத்துட்டு இருந்தோமோ அதை விட 3-4 மடங்கு எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு வாடகை வர்ற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கிருபை செஞ்சுருக்காரு. ஸோ அவ்வளோ நல்லவர். இன்னைக்கு கூட நம்மக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, இல்லை நம்மக்கிட்ட நம்ம நன்மை செஞ்சுட்டு நம்மளை பற்றி தவறாக பேசிட்டாங்க, இவ்வளோ கேவலமாக நடந்துட்டாங்க, எங்கள் சொந்தக்காரங்க தான் ஃப்ரெண்ட்ஸு தான்
இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வேற யாராவது கூட இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நான் அவங்கள மன்னிக்கிறேன் தகப்பனே. நீங்கள் எப்படி ஆண்டவரே உங்களை வந்து சிலுவையில் அரைஞ்சவங்கள கூட நீங்கள் மன்னிச்சிங்களோ, இன்னைக்கு நாங்கள் மன்னிக்கிறோம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது, கர்த்தர் வந்து நியாயம் விசாரித்து நமக்கு நியாயமாக கிடைக்கிறதை காட்டிலும் 2 மடங்கு 3 மடங்கு கொடுக்கிற தேவனாக இருக்கார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஓகே, கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஹலேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் டாடி. அப்பா இந்த வார்த்தை அப்பா எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும் தகப்பனே நீங்கள் இந்த வார்த்தை அனுப்பி கிரியே செய்யுங்க ராஜா. ஒரு வேளை ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதத்துக்கு அப்பா இந்த மன்னிப்பு என்ற குணம் தடையா இருந்தா ஆண்டவரே, இப்போ தகப்பனே எங்களால் ஆண்டவரே சில காரியங்களை மன்னிக்க முடியாம இருந்தா கூட ராஜா நீங்க துணை செய்யுங்கப்பா. ஆவியானவரே நீங்க கூட இருந்து தகப்பனே உங்க பிள்ளையாய் அப்பா நாங்கள் மாறி நீங்க எப்படி சத்துருக்களை மன்னித்திரோ ராஜா, அதே போல மன்னிக்கிற அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு நீங்க கொடுங்க டாடி. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. நீர் செய்ய போகிறதற்காக நன்றி டாடி. அப்பா இம்மட்டுமாய் அப்பா இந்த வார்த்தை நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றிப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.